കേറിയേറ്റം ഒപ്പിടി പൊങ്ങി വരുന്നുണ്ട്. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. அனைவருக்கும் வணக்கம், நான் தாரகா. இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் வந்து தேங்காய் பூ ரொட்டி. இந்த ரொட்டி வந்து இப்போ காலம் நேரத்தில் வந்து பள்ளிக்கூடம் போடுற பிள்ளைகள், வேலைக்கு போடுறதுக்கு வந்து ஒரு பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சாப்பாடு. சரி, வாங்கோ இந்த தேங்காய் பூ ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஓகே. முதல்ல வந்து நாங்கள் தேங்காய் பூ ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு நாங்கள் எப்படி குழைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள் கூப்பன்மா எடுத்து வச்சுருக்கிறோம். ரெண்டு சுண்டுமா அரிச்சு வச்சுருக்கோம் சுத்தமாக. அப்படியே வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கிறோம். அப்படியே தண்ணி, அதுக்கு பிறகு வந்து அப்பச்சோடை எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அங்கே வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் குழைப்போம். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி இந்த மாவு எடுக்கணும். மாவு எடுத்துட்டு வந்து நாங்கள் இப்போ தேவையான அளவு அப்பச்சோடா போடுறோம். அப்பச்சோடா வந்து ஒரு அளவாக போட்டால் சரி, கணக்கை வந்து நாங்கள் போடக்கூடாது. இந்த அளவு அப்பச்சோடா வந்து ரெண்டு சுண்டு மாவுக்கு கணக்காக இருக்கும். அப்படி வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த போத்தலுக்கு இருந்து தேவையான அளவு உப்பு எடுக்கிறோம். உப்பும் வந்து அளவாக தான் போடணும். உப்பு உப்பு இல்லா பண்ண வந்து குப்பை இல்லை. உப்பு கூடினாலும் வந்து அது குப்பை இல்லை தானே. அதை மாதிரி நாங்கள் வந்து அளவாக போடணும். நான் வந்து கேட்டு கேட்டு போட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சில அளவு பிழைச்சா நீயாமல் போடுமில்லண்டு, அது அப்படி இருந்தும் அளவு பிழைச்சிட்டு கொஞ்சம் கிள்ளி போட்டு அப்படியே வந்து நான் திருவி வச்சு தேங்காய் வந்து அதுக்குள்ளே கொட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அந்த வடிவம் மிக்ஸ் பண்ணினதை வந்து அந்த எல்லாமே சேர்ந்துங்களை ஒரு சுவை தரும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், வடிவம் மிக்ஸ் பண்ணணும். இங்கே வரங்க அதுலேயே ஃபோக்கஸாக இருந்து மிக்ஸ் பண்ணினதை வந்து அந்த ஒரு வடிவம் மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விடுவோம். தண்ணியை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து விட்டு குழைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு சாஃப்ட் தன்மை வரும். இதில் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே குழைச்சி கொண்டு இருக்கிறேன். அப்படியே வடிவாக வடிவாக பிசைஞ்சு பிசைஞ்சு குழைச்சா தான் வந்து அந்த ஒரு சாஃப்டாக வரும் ரொட்டி. அப்படியே வந்து நான் வடிவாக குழைச்சி கொண்டு இருக்கிறேன். இப்படி குழைச்சி கொண்டு இருக்கிற கட்டத்தில் வந்து இடையில சொல்கிறேன் என்னென்று சொன்னால், இப்போ வந்து இந்த பதத்தில் இருக்குது. இதை வந்து நான் வடிவாக குழைச்சி போட்டு காட்டுறேன் சொல்லி. என்ன தீங்கு செய்தோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ வந்து நாங்கள் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு இதை வடியை மிக்ஸ் பண்ண போறோம். பேசணும். இப்போ வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த வீடியோவை இந்த மாவு என்ன செய்ய போறோம்? வீடியோவை கட் பண்ணி போட்டு தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. இப்போ வந்து நாங்கள் இந்த மாவு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு லஞ்சீட்டில் போட்டு சுத்தி வைக்க போறோம். ஏன் அப்படி வைக்கிறோம்னு சொன்னால், இப்போ மாவை தனியாக நாங்கள் புளிக்க வச்சோம்னு சொன்னால் மேலே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷேப்பில் வரும். இதுவே நாங்கள் இதில் லஞ்சீட்டில் சுற்றி வச்சோம்னா நல்ல ஒரு சாஃப்டாக வரும். இரவு நேரத்தில் அதை குழச்சி வச்சுட்டு விடிய காலமாக வேலைக்கு போகிறவர்களுக்கு, பள்ளிக்கூடம் போகிறவர்களுக்கு எல்லாம் மடியாக சுட்டு கொடுக்கல. நல்ல ஒரு சுவையான சாப்பாடு. சரி, இப்போ நாங்கள் வந்து இதை புளிக்க வச்சுட்டு ஒரு 3-4 மணித்தாலும் புளிக்க வைக்கலாம். புளிக்க வச்சுட்டு சுட்டு பார்ப்போம். சரி, அப்போ வந்து 3 மணித்தியாலும் மா ஆகிட்டுது. மா குழச்சி வச்சு நாங்கள் ஒரு பார்ப்போம் என்ன நிலைமையில் அந்த மா இருக்குன்ட்டு சொல்லி. அப்படியே அந்த பொளித்தினை வந்து நாங்கள் எடுத்துருப்போம். பிளஞ்சிட்டா நல்லா புளிச்சு வடியாக இருக்குது. இதை வந்து நாங்கள் எடுத்துட்டு சேப்பு இல்லாமல் இருக்குது. குழைக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, திருப்பி குழைப்போம். குழைக்க போகிறோம் சேப்பாக. திருப்பி குழச்சி எடுத்து போட வட்டம் உருட்டி இருக்கும். இப்படி சின்ன சின்ன உருண்டையா? சின்ன சின்ன உருண்டையா வந்து இப்போ நாங்கள் உருட்டி இருக்கோம். இப்படி எல்லாத்தையும் உருட்டி இருக்கும்போது என்ன குறைச்சிருந்தோம்? குறைக்க
இறங்குடா கொஞ்சம் உருட்டி எடுக்க சின்ன சின்ன உருண்டி உருட்டி எடுத்துட்டு சுட தொடங்கின போல சுட்டு முடிக்கலாம். உருட்டி உருட்டி எடுத்துக்கணும். அண்ணன் கொதிச்சுட்டு இப்ப நாங்க என்ன செய்ய முடியல, இந்த உருட்டி வச்ச உருண்டைய வடிகாலத்து தப்பி போட்டோம். இந்த வட்டம் காட்டுங்க, இந்த வட்டம் இப்படி உருட்டி எடுக்கும். எனக்கு வட்டம் பிள்ளைக்கு இந்த வட்டம் அதை உருட்டும் வட்டம். இந்த தேங்காய் பழம் மேல முதக்குறது சூப்பரா இருக்கு பாக்கவேன். பெண்ணை கொசிச்சுட்டு தானே, அப்ப நாங்க வந்து இந்த சட்டிக்குள்ள போடுவோமா? சட்டிக்குள்ள போடாத சின்ன பிள்ளையால போய் கிட்ட விடாதுங்க. எங்களை போல பெரிய விட்டா அது பறக்காம இருக்கு. ஒழுங்கா போட்டா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. சரி இப்ப வாட்டி பாருங்க, இந்த இதை பாருங்க, எப்படி பொங்குதான்னு சொல்லி பார்த்தனுக்கு கொண்ட தட்டுற அளவுக்கு பொங்குது. மெத்தையில நான் முட்டி கொண்டிருக்கேன், நான் குறைஞ்சி முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் முடித்தா வெட்டு நிமிஷத்தை தாண்டி நான் கேட்டேன். கண்ணுக்கு ஒரு சொட்டு தான் பிடிக்குது. இது வந்து இந்த நல்லா பொங்கி வரும். இந்த புளிச்ச வடி எனக்கு கொஞ்சம் பிடிச்சது காணா நிக்கிறேன். இரவு குழச்சி போட்டு புடிய சுட்டு பாருங்க, சட்டப்படி இருக்கும். எனக்கு பிடிச்ச சாப்பாடு அதான், ரொட்டியும் சம்பளும் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இப்போ சாஃப்ட் இல்லாமல் இருக்குது, அதால் வந்து அடிக்கிறேன். நாங்கள் படிக்க இன்னொரு கடிங்க அடிக்க பாருங்க. ஆமாம் நீங்கள் எடுக்கலாம். அவ திருப்பி போட்டுட்டு இதுக்குள்ள போடுங்க. இது நல்ல வடிவா இருக்கு. நானும் ரொட்டினது ரொட்டி கறிட்டு தண்ணி கூட நிம்மதியா குடிக்கிறேன். எல்லாமே ரொட்டிட்டீங்க, உருட்டு பண்ணிக்கிறேன். உதவியல் கூட தெரியுமா? இதுவும் அப்படியே இல்லாம வழியா பொரியட்டும். நீங்க சில வேலை நினைப்பீங்களா, என்ன இது ஒரு ஒரே கூப்பன் மாவுளைய செஞ்சு செஞ்சு சாப்பிடுதலன்னு சொல்லி. இந்த கூப்பன் மாவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவாக கிடைக்கும். நாங்கள் வெளியில் போகிறார்கள், எல்லாம் வேலைக்கு போகிறார்கள், அங்கே படிக்க போகிறார்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ விடிய கால மணிநேரம் வந்து இது செய்து கட்டி கொடுத்துட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. அடுத்தது வந்து நாங்கள் இந்த பெருசாண்ட எண்ணெய்கள், இந்த ரச்சியல் முட்டையல் அப்படி அதிகமாக சாப்பிட்றது இல்லை தானே. அப்போ எங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். செக் பண்ணி பார்க்கல, எனக்கு தெரியல இருக்குமோ இல்லையோன்ட்டு நம்புகிறோம். இந்த அதுலெல்லாம் குறைவாக சாப்பிட முடியாது. அதோட வந்து எந்த ஒரு சாப்பாடு சொன்னாலும் அளவாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது நல்லது. எந்த ஒரு சுவையான சாப்பாடு இருந்தாலும் இங்கே இருங்க. நாங்கள் முதல் போட்டது வந்து அறிஞ்ச மண்டை உடையும், இது வந்து அடித்து போட்டு போட்டுனாங்களோ அவள் எப்படி பொங்கி வருதுன்றாங்க. இது நீங்கள் இடவை குழச்சி வச்சுட்டு விடிய காலம் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருங்க, இந்த ரொட்டி இந்த சாஃப்ட். ஆமாம் உடைச்சி பாருங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஐயோ ஏன் உடைச்சி கிடைச்சு? நீங்க ஒருக்கா ரொட்டி வந்து பொங்கிட்டு ஒரு அமல்த்தி காடுன்னு சொல்லிச்சுங்க, தொட்டு காடு. நான் என்ன செஞ்சுட்டேன், நல்லா உள்ளுக்க போட்டீங்க இருந்தோம் சோதனை. அதுவும் விளக்கை அப்படி நெருப்புப்பட்ட மாதிரி தான் இருக்கு. எனக்கு எல்லாரும் தெரியுதானா? அப்ப என்ன சொன்ன நுள்ளிப்பா இப்படி தொட்டு பார்க்கறது உள்ளெடுத்து பார்த்துட்டேன். ஐயோ இந்த மிச்சதாவே சுட்டடிக்கன்னு இது கொஞ்சம் நோ மாறி முடிய சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே இருங்க, இதுவும் நல்ல சாஃப்டாக தான் இருக்கு. அதுக்காண்டி நான் உள்ளி காட்டுமே இப்படி தான் தட்டி காட்டுச்சு. நானும் உள்ளெடுத்து பார்த்தேனே, இது வந்து அப்படி தான் பொங்குமண்ணே. எல்லாமே சுட்டு முடியாட்டும், நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ நாங்கள் வந்து ரொட்டி எல்லாம் சுட்டு வச்சுட்டோம்.
இங்கே இவ்வளவுதான் வந்து நாங்கள் சுட்ட ரொட்டி, இவ்வளோ வந்து எங்கள் குடும்பத்துக்கு காணும், இதுதான் வந்து நான் இரவு நேர சாப்பாடாக சாப்பிட போகிறோம். நான் வந்து பிளேன் டீ மாற்றி வச்சுருவேன், அப்போ உங்களுக்கு இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொட்டியோட வந்து நாங்கள் தேங்காய் சம்பளம் வந்து வச்சுருக்கோம், எல்லாம் சர்வ் பண்ணி போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா, நாங்கள் ரொட்டியெல்லாம் சுட்டு சம்பளம் பிடிச்சு வச்சுருக்கிறோம், அது மாதிரி பிளேன் டீம் வச்சுருக்கிறோம், எப்படி இருக்குன்ற சொல்லி ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். கூச்சப்படாமல் சாப்பிடு. வேறு லெவலில் இருக்குது அந்த, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, அவ்வளோத்தில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் இப்படி செய்து பாருங்கள். இடவு குலைக்க வச்சுட்டு விடிய காலமாக சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும், அது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. அப்போ இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுவாங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் தாரகா, பாய்.